ஆரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி அத்தியாயம் 20, கதை முடிந்தது. குமாரலிங்கம் ரயிலிலிருந்து தப்பிய 7 நாள் சுமார் 250 மைலுக்கு மேல் கால்நடையாக நடந்து சோலைமலை மணியக்காரர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மணியக்காரர் அவனை பார்த்ததும் முதலில் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. யாரோ ஓர் ஊர் சுற்றும் பிச்சைக்காரன் என்று நினைத்தார். ஐயா, என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டதும் உற்று பார்த்து தெரிந்து கொண்டார். ஐயோ, குமாரலிங்கமா, இது என்ன கோலம்? அடடா, இப்படி உருமாறி போய்விட்டாயே என்று அலறினார். குமாரலிங்கம் அக்கம்பங்கம் பயத்துடன் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில், ஐயா மெதுவாக பேசுங்கள், என் பெயரை உரத்து சொல்லாதீர்கள் என்று சொன்னான். அப்பனே, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏன் உன் பெயரை உரத்து சொல்லக்கூடாது என்கிறாய் என்று கேட்ட மணியக்காரர் மறுகணம் பெருந்துயிருடன், விடுதலைக்கு பிறகு இன்னும் ஏதாவது செய்து விட்டாயா என்ன என்று பரபரப்புடன் கேட்டார். விடுதலையா? என்ன விடுதலை என்று ஒன்றும் புரியாத திகைப்புடன் குமாரலிங்கம் கேட்டான். என்ன விடுதலையா? உனக்கு தெரியாதா? என்ன, பின் எப்படி இங்கே வந்தாய் என்று மணியக்காரர் கேட்டது குமாரலிங்கத்தின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே எனக்கு தெரியவில்லையே. என்னை சென்னை சிறையிலிருந்து கண்ணூர் சிறைக்கு ரயிலில் கொண்டு போன போது வழியில் தப்பித்து ஓடி வந்தேன். இதை விடுதலை என்று சொல்ல முடியுமா? விடுதலை எப்படி நான் அடைந்திருக்க முடியும்? ரிவ்யூ கவுன்சில் அப்பீல் இன்னும் தாக்கல் கூட ஆகவில்லையே. அப்படி தாக்கல் ஆனால் போதிலும் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. எந்த கோர்ட்டிலே எவ்வளவு தடவை அப்பீல் செய்தால்தான் என்ன பிரயோஜனம்? தலைவிதியை மாற்ற முடியுமா என்றான் குமாரலிங்கம். தலைவிதியாவது ஒன்றாவது. அட அசட்டு பிள்ளை, இப்படி யாராவது செய்வார்களா? சர்க்காருக்கும் காங்கிரஸுக்கும் சமரசம் ஏற்பட்டு அரசியல் கைதிகள் எல்லாரையும் விடுதலை செய்து விட்டார்களே. தேசமெல்லாம் ஒரே கொண்டாட்டமாயிருக்கிறதே. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ரயிலிலிருந்து நீ என்றைக்கு தப்பித்து கொண்டாய் என்று பரபரப்புடன் பேசினார் மணியக்காரர். குமாரலிங்கத்தின் மனநிலை அச்சமயம் எப்படி இருந்தது என்று அவனாலேயே சொல்ல முடியாது. அதை நாம் எப்படி சொல்ல முடியும்? அதிசயமும் ஆனந்தமும் அவமானமும் அவநம்பிக்கையும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு கொண்டு அவன் உள்ளத்தில் கொந்தளித்தன. ஐயா, தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா, அல்லது இந்த துரதிர்ஷ்டம் பிடித்தவனை தாங்களும் சேர்ந்து பரிகாசம் செய்கிறீர்களா என்று கேட்டான் மணியக்காரர். மணியக்காரர் அவனுடைய கேள்விக்கு தாமே பதில் சொல்வதற்கு பதிலாக பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பத்திரிகைகளை எடுத்து காட்டினார். அந்த பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த விவரங்கள் மணியக்காரர் சொன்ன விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்தின. அதாவது, காங்கிரஸுக்கும் பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் சமரசம் ஏற்பட்டு விட்டதென்றும் அதன் காரணமாக அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் ஒரு பத்திரிகையில் இருந்தது. மறுநாள் பத்திரிகையில் இன்னின்ன கேஸை சேர்ந்தவர்கள் விடுதலையாவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருந்த விவரமான ஜாபிதாவில் தளவாய்ப்பட்டணம் கழக கைதிகள் என்றும் குறிப்பிட்டிருந்தது. இதை பார்த்துவிட்டு குமாரலிங்கம் சிறிது நேரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தான். ரயிலிருந்து தப்பியது முதல் அவனுடைய கால்நடை பிரயாணத்தின் போது கண்டு கேட்டு அனுபவித்த பல சம்பவங்களுக்கு இப்போதுதான் அவனுக்கு பொருள் விளங்கிற்று. உதாரணமாக, வழியில் பல இடங்களில் தேசிய கொடிகளையும் கம்பீரமாக பிடித்து கொண்டு வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் முதலிய கோஷங்களை போட்டுக்கொண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் ஊர்வலம் வந்த காட்சிகளை அவன் தூரத்திலிருந்து பார்த்திருந்தான். அம்மாதிரி காட்சிகளை பார்க்க நேர்ந்த போதெல்லாம், ஏது இவ்வளவு அடக்குமுறைக்கு பிறகும் நாட்டில் சுதந்திர இயக்கம் பலமாக நடக்கிறதே, இந்தியா தேசத்துக்கு கூட விடுதலை உண்டு போலிருக்கிறதே என்று அவன் எண்ணினான். உண்மையில் அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்பது இப்போதுதான் அவனுக்கு மிகவும் நன்றாய் தெரிந்தது. இன்னும் பல இடங்களில் போலீசாரை கண்டு அவன் அவசரமாக மறைந்து ஒளிந்து கொள்ள பிரயத்தனம் பட்டான். ஆயினும் அவன் பேரில் அவர்கள் சந்தேகப்படவும் இல்லை, பிடிக்க முயலவும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவன் மிகவும் களைத்து போய் சாலை ஓரத்து சாவடி ஒன்றின் தாழ்வார தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று 2 போலீஸ்காரர்கள் சமீபத்தில் வருவதை பார்த்துவிட்டு சற்றென்று திரும்பி படுத்து கொண்டு தூங்குவது போல் அவன் பாசாங்கு செய்தான். போலீஸ் ஜவான்கள் இருவரும் அவன் அருகில் நெருங்கியதும் அவர்களில் ஒருவன், இவனை பார்த்தாயா
குமாரலிங்கத்தின் சாயலாக தோன்றுகிறதல்லவா என்றான். அதற்கு இன்னொருவன், குமாரலிங்கம் இங்கே எதற்காக வந்து திக்கற்ற அனாதையைப் போல் சாவடியில் படுத்திருக்கிறான்? மேளமும் தாளமும் தடபுடல் படாதா இத்தனை நேரம் அவனுக்கு என்றான். இவர்களுடைய பேச்சு குமாரலிங்கத்துக்கு ஒரு மர்ம புதிராய் இருந்தது. வேறு எந்த குமாரலிங்கத்தை பற்றியோ பேசுகிறார்கள் என்று எண்ணினான். தன்னை பற்றி தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்று இப்போது உறுதிப்பட்டது. ஐயா, இந்த செய்தி ஒன்றும் எனக்கு உண்மையில் தெரியாதுதான். சாவதற்கு முன்னால் சோலைமலைக்கு எப்படியாவது ஒரு தடவை வர வேண்டும். தங்களையும் தங்கள் குமாரியையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் ரயிலிலிருந்து தப்பித்து வந்தேன். போலீசார் என்னுடைய சொந்த ஊரிலே கொண்டு போய் என்னை விட்டு விடுதலை செய்தியை சொல்ல எண்ணியிருந்தார்கள் போலிருக்கிறது. இந்த ஒரு வாரமும் நான் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. அவ்வளவும் வீண் என்று இப்போது தெரிகிறது. என்னைப்போல் மூடனே வேறு யாரும் இருக்க முடியாது என்றான் குமாரலிங்கம். அப்பனே, போனதை பற்றி ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும்? எப்படியோ நீ இங்கு வந்து சேர்ந்தாயே, அதுவே பெரிய காரியம் என்றார் மணியக்காரர். ஐயா, பொன்னம்மாள் எங்கே? அவளை பார்த்துவிட்டு நான் போக வேண்டும் என்றான் குமாரலிங்கம். அவ்வளவு அவசரம் வேண்டாம் தம்பி. பொன்னம்மாள் அந்த பாழடைந்த கோட்டையில் போய் உட்கார்ந்திருக்கிறாள். சதா சர்வ காலமும் அங்கேதான் அவளுக்கு வாசம். குளித்து சாப்பிட்டு விட்டு அவளை போய் பார்க்கலாம் என்று மணியக்காரர் சொன்னார். உடனே ஊர் நாவிதரையும் அங்கு அழைத்து கொண்டு வரும்படி செய்தார். அவர் விருப்பத்தின்படியே குமாரலிங்கம் சவரம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்து புதிய உடை உடுத்தி கொண்டான். அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு கோட்டைக்கு புறப்பட்டான். மணியக்காரரும் அவனோடு கிளம்பிச் சென்றார். போகும்போது, அப்பா குமாரலிங்கம், உன்னை பிரிந்த துயரம் பொன்னம்மாளை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. திடுதிப்பென்று அவள் முன்னால் தோன்றி பயப்படுத்தி விடாதே, படபடப்பாக பேசாதே, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள் என்று மணியக்காரர் எச்சரித்தார். இந்த எச்சரிக்கை எல்லாம் எதற்காக என்று அப்போது குமாரலிங்கத்துக்கு அவ்வளவாக விளங்கவில்லை. பொன்னம்மாளை பார்த்து பேசிய பிறகுதான் விளங்கிற்று. மணியக்காரரும் குமாரலிங்கமும் வந்ததை பொன்னம்மாள் பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை. அவர்களை பார்த்ததும் பாராதது போல் வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டாள். இதை பொருட்படுத்தாமல் குமாரலிங்கம் அவள் அருகில் சென்று உட்கார்ந்து, ஏன் இவ்வளவு பாராமுகம்? இத்தனை நாள் கழித்து வந்திருக்கிறேனே, பிரியமாக வரவேற்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒருவேளை என்னை மறந்துவிட்டாயா, அல்லது அடையாளம் தெரியவில்லையா என்று மிக்க பரிவோடு கேட்டான். அவ்வளவு நேரமும் சும்மா இருந்த பொன்னம்மாள் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து, நீங்கள் யார்? அடையாளம் எனக்கு தெரியத்தான் இல்லை என்றாள். நான் தான் குமாரலிங்கம். உனக்கு கூட அடையாளம் தெரியாதபடி அவ்வளவு மாறிப்போய்விட்டேனா, அல்லது உன் மனந்தான் மாறிவிட்டதா என்றான் பொன்னம்மாளின் காதலன். குமாரலிங்கமா? அது யார்? நான் அந்த பெயரை கேட்டதில்லையே என்று பொன்னம்மாள் சொன்னபோது குமாரலிங்கத்துக்கு திக்கென்றது. பொன்னம்மா, உண்மையாகத்தான் பேசுகிறாயா, அல்லது விளையாட்டா? குமாரலிங்கத்தை அவ்வளவு சீக்கிரமாகவா நீ மறந்துவிட்டாய்? ஐயா, குமாரலிங்கம் என்று நான் கேட்டதும் இல்லை, என் பெயர் பொன்னம்மாளும் இல்லை. வீணாக என்னை எதற்காக தொந்தரவு செய்கிறீர்கள்? குமாரலிங்கத்தின் குழம்பிய உள்ளத்தில் பளிச்சென்று ஓர் ஒளி கிரகணம் தோன்றியது. பொன்னம்மாள் இல்லாவிட்டால் பின்னே நீ யார் என்று கேட்டான். என்னை பார்த்தால் தெரியவில்லையா? சோலைமலை இளவரசி நான். என் பெயர் மாணிக்கவல்லி. இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் உள்ளத்தில் ஒரு பெரும் வேதனை உதித்தது. மனத்தை திடப்படுத்தி கொண்டு தயக்கம் துணித்த குரலில், மாணிக்கவல்லி, நான் தான் மாரணேந்தல் இளவரசன். என்னை தெரியவில்லையா என்றான். ஆ, ஏன் பொய் சொல்கிறீர்? மாரணேந்தல் இளவரசர் இப்படியாயிருப்பார் என்று சொல்லிவிட்டு பொன்னம்மாள் சிரித்தாள். அந்த சிரிப்பின் ஒளி குமாரலிங்கத்துக்கு உண்மையை தெளிவாக உணர்த்தியது. பொன்னம்மாளின் அறிவு பேதலித்து விட்டதென்றும், இனி தன்னை ஒரு நாளும் அவள் அறிந்து கொள்ளப் போவதில்லை என்றும் உணர்ந்தான். அதே சமயத்தில் அவனுடைய இருதய வீணையின் ஜீவ நரம்பு படீரென்று வெடித்து அறிந்தது. தமிழ்நாட்டில் உள்ள முருகனுடைய கோயில்களில் கலை பொருந்திய முகத்துடன் கூடிய இளம் வயது சாமியார் ஒருவரை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அவர் யார் என்று விசாரித்து பாருங்கள். சோலைமலை சாமியார் என்று பதில் சொல்வார்கள். அதோடு அவர் உலகப்பற்றை அடியோடு ஒழித்த பால சந்நியாசி என்றும், பரமபக்த சிகாமணி என்றும் பூர்வாசிரமத்தில்
அவர் தேச தொண்டர் குமாரலிங்கம் என்றும் கூட தெரிந்தவர்கள் சொல்வார்கள். இத்துடன் கல்கியின் சோலைமலை இளவரசி முற்றிற்று. நன்றி.